தயவு செய்து நிகழ்ச்சி ஐயாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும், அதனால் தயவு செய்து எல்லோருமே கீழே இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் ப. கண்ணன் அவர்கள் இப்பொழுது வரவேற்பு ஏற்றுவார். விருதுநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு ப. கண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன் வரவேற்பு ஏற்றுவார். இந்த மாபெரும் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு வருகை தந்திருக்கும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு மத்திய மற்றும் மாவட்ட கழக செயலாளர் அலுவலர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்கள் அனைவரையும் மற்றும் இந்த தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காக தொண்டர்கள் சார்பாக நீதியை நிலைநாட்டுவதற்காக உங்கள் அனைவரின் உரிமையை தமிழகத்தில் நிலையேற்றுவதற்காக உங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் தர்மபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களையும் மனோஜ் பாண்டியன் அவர்களையும் மற்றும் மருது அழகராஜ் அவர்களையும் அண்ணன் புகழேந்தி அவர்களையும் அனைவரையும் இந்த விருதுநகர் மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவரும் சற்று அமைதியாக இருந்து அண்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை நன்கு கேட்டு தெரிந்து அடித்தண்ட தொண்டர்கள் அனைவருக்கும் அண்ணன் கருத்துக்கள் சென்று அடையும் வண்ணம் நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை நன்றபடியாக சிறைக்குமடி தாங்கள் பாலம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நமது புரட்சி தொண்டர் நாளிதழ் மூலம் எடப்பாடி அணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருப்பவர், இன்றைக்கு கழக தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய முத்தமிழ் வித்தகர் அன்பு சகோதரர் மருது அழகராஜ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் பெங்களூர் மாநகரத்தில் இருந்தாலும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் சத்தனுவதந்த சரித்திர நாயகர் பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி நமது விருதுநகர் சீமை என்று எல்லோராலும் போற்றும் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நமது மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கம் 38 வருவாய் மாவட்டத்திற்கும் சென்று அங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து அலைகடலினை ஆழ்பறிக்கும் அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உரையாற்றி இங்கே வருகிறது விருதுநகர் மாவட்ட தொண்டரிடம் எழுச்சி உரையாற்ற வருகின்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 3 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக அறிமுகப்படுத்திய கழக ஒருங்கிணைப்பாளர் எங்கள் மண்ணின் மைந்தன் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வணங்கி
இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் தலையா தலை அலையா கடல் அலையா என்று கூறும் அளவிற்கு இங்கே மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகின்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பரித்து வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரின் பாதங்களையும் தொட்டு உங்கள் அத்தனை பேரையும் அண்ணன் ஓபிஎஸ் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த நல்ல நிகழ்வில் நல்ல அரிய கருத்துக்களை ஆலோசனையாக வழங்க வருகின்றிருக்கின்ற நமது சோழமண்டல தளபதி தஞ்சாவூர் மாவட்ட கழக செயலாளர் கழக இணை ஒருமுகப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் வைத்தியலிங்கம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் சிம்ம சப்பனம் சிம்ம குரலோன் அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் பி எச் மனோஜ் பாண்டி எம்எல்ஏ அவர்களே, சொல்லின் செல்வர் கொள்கை பரப்பு செயலாளர்கள் அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே, அண்ணன் வா புகழேந்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் இங்கே உரையேந்து சிறப்பாக பங்கேற்றிருக்கும் அண்ணன் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாவட்ட கழகத்தின் ஆற்றல்மிகு செயலாளர்கள் அருமையண்ணன் முன்னாள் எம்எல்ஏ பாலகங்கா அவர்களே, அண்ணன் தெய்வம் அவர்களே, அண்ணன் கதிரவன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர்கள் முருகையா பாண்டியன் அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அருமை சோழர் கண்ணன்ஜி அவர்களே, பி எம் எஸ் ஆறுமுகம் அவர்களே, கண்ணன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இந்த நோட்டீஸில் உள்ள அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அத்தனை பேரையும் சொல்லுவார் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்வில் இந்த எழுச்சிமிகு கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்ட கழகத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வருகின்றிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள், கிளைக்கழக ஆற்றல் மிகு கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள் உங்கள் அத்தனை பேரையும் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்களுக்கு உங்கள் அத்தனை பேரையும் ஒரு பாவம் தொட்டு வணங்கி இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை பாதுகாக்க, தொண்டர்களை உரிமைகளை மீட்டெடுக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக கிட்டத்தட்ட 15 நாட்களாக அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. எங்கு சென்றாலும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் ஆர்ப்பரித்து ஆரத்தி எடுத்து கும்பம் எடுத்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தை இரண்டாக பால்படுத்திய அந்த சண்டாளன் அந்த தீய சக்தி எடப்பாடி பழனிசாமி அத்தனை அட்டூழியங்களை செய்துவிட்டு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னது போல 8 தோல்விகளை கண்ட அந்த எடப்பாடி பழனிசாமி, அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுதே நாடாளுமன்றத்திலும் தோல்வியை சந்தித்தவர், சட்டமன்றத்திலும் தோல்வியை சந்தித்தவர், அதற்கு பிறகு 8 தோல்வியை சந்தித்தவர். இப்படி 8 தோல்வியை சந்தித்து விட்டு 4.5 ஆண்டு காலம் அண்ணன் காலை நக்கி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அந்த எடப்பாடி பழனிசாமி நமது சின்னம்மா அவர்களின் காலைக்கு முதலமைச்சரான அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பாடம் புகட்ட வேண்டும். இந்த விருதுநகர் மாவட்ட பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி தர செய்வதன் மூலம் அந்த 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவுக்கடிய விருதுநகர் மாவட்ட தொண்டர்கள் கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் ஐ முதலமைச்சராக்குவதற்கு அனைவரும் அயராது பாடுபடுவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது வரவேற்று பேசுவார். இந்த இனிய கூட்டத்திற்கு எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்த என்னுடைய அருமை சகோதரர் எஸ் எஸ் கதிரன் அவர்களுக்கும், எனக்கு நன்றாக ஒத்துழைப்பு தந்த என்னுடைய அருமை சகோதரர் கே ஏ தெய்வம் அவர்களுக்கும், மற்றும்
இங்கே வரி எழுந்திருக்கின்ற கூடிய எங்களுடைய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை மாமா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தளபதி என்ற பெயருக்கு அடைமொழியாக இருக்கக்கூடிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, சட்ட நிபுணர் பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்களே, மருது அழகராஜ் அவர்களே, வா புகழேந்தி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பன் அவர்களே, அண்ணன் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து பெயரையும் நான் உச்சரித்தாக கருதி கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நல்ல உண்ணங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து ரொம்ப பேச நினைச்சேன், நான் ஆனால் பேச விரும்பல. ஆனால் நாளை மறுதினம் நம்முடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இருக்கிறது. எல்லோரும் ஒரு நிமிடம் அமைதியாக எழுந்து, எல்லோரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுகும்படி கேட்கிறது. கரவொலி எழுப்பி எல்லோரும் எழுந்திருக்கிறது. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூற உங்கள் அனைவரும் வாழ்த்துக்கள். ஐயா ஓபிஎஸ், ஐயா ஓபிஎஸ், ஐயா ஓபிஎஸ், ஐயா ஓபிஎஸ், ஐயா ஓபிஎஸ், ஜல்லிக்கட்டு நாயகன், ஜல்லிக்கட்டு நாயகன், ஐயா ஓபிஎஸ், ஜல்லிக்கட்டு நாயகன், ஐயா ஓபிஎஸ், ஜல்லிக்கட்டு நாயகன், ஐயா ஓபிஎஸ். மற்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மாலைகளை இறுதியாக அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு கருதி இதர மாவட்ட கழக நிர்வாகிகள் இறுதியில் இந்த மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கழகத்தினுடைய ஒழுங்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மருது அழகராஜ் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். கொஞ்சம் சயஞ்சி சிறப்பு பரிசு பின்னாடி கொடுங்க பிளீஸ். நிகழ்ச்சி முடிஞ்சு ஐயா பேசுற பிறகு கொடுங்க. அரங்கு நிறைய அமர்ந்திருக்கும் ஆற்றல் மிக்க கழகத்தினுடைய சிப்பாய்களே, ஓடினால் விருது கிடைக்கும், பாடினால் விருது கிடைக்கும், ஆடினால் விருது கிடைக்கும், ஆனால் இந்த மண்ணில் தான் பிறந்தாலே விருது கிடைக்கும். காரணம், இது விருதுநகர். பொன் நாடார் பொருள் நாடார், தன் அன்னையையும் நாடார், நாடொன்றே நாடி தன் நலமென்றும் நாடாத நாடாரை நாடினேன் என்று செட்டிநாட்டு கவிஞன் சீர்தூக்கி பாடிய பெருந்தலைவர் காமராஜரை விளைவித்த சீமை. அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு அரசியலிலே துணையாக நின்று முதல் படிக்கல்லை அமைத்து கொடுத்தவர், படுக்கிற பாயைத்தான் தெரியும் பஞ்சனையை தெரியாது, மக்களைத்தான் தெரியும் மந்திரிகளை தெரியாது, விவசாயம்தான் தெரியாது வியாபாரம் தெரியாது என்று சொன்ன பசும்பொன் தேவர். இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முத்துராமலிங்க தேவர் என்று சொல்வார்கள். ஒருங்கிணைந்த ராமநாதபுர சீமையிலிருந்து இரண்டு பிள்ளைகள் பிறந்தன.
ஒன்று சிவகங்கை, இன்னொன்று விருதுநகர். ஆக ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய வானம் பொய்த்தாலும் தன் மானம் பொய்க்காத அந்த வீரமரவர் சீமையில்தான் இரண்டு சிங்க குட்டிகளை பெற்றுக் கொடுத்தது. அதில் ஒன்று சிவகங்கை, மற்றொன்று விருதுநகர். நான் இதை சொல்வதற்கு காரணம், சிவகங்கை என்று சொன்னால் அது வேலு நாச்சியினுடைய மண். இழந்த மண்ணை மீட்டெடுத்த அந்த வேலு நாச்சிக்கு இரண்டு சிப்பாய்களாக சின்ன மருது பெரிய மருது என்கின்ற இரண்டு தோட்டாக்களை பெற்று சீதனமாய் கொடுத்தது இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நரிக்குடி முக்குளத்து நரிக்குளம் தான். அப்படிப்பட்ட இந்த வீரம் செறிந்த சீமைக்கு இன்றைக்கு பெரிய குளத்து பெரிய மனத்தார் வந்திருக்கிறார். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என்று சிலம்பதிகாரமும் பெருமானாற்றுப்படையும் சீர்தூக்கி பாடிய ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்த சாதனையாளர் வந்திருக்கிறார். 9 வருடங்களாக பூட்டி கிடந்த வாடிவாசலுடைய பூட்டை உடைத்து 72 மணி நேரத்தில் காளைகளுக்கும் காளைகளை தழுவுகிற வீரர்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த வெற்றி திருமகன் வந்திருக்கிறார். பாண்டி நாடு பெற்றெடுத்த நம் செப்பு கலக்காத சொக்க தங்கம் வந்திருக்கிறார். ஒப்புள்ளா தாய் தந்த தப்புள்ளா தங்கமகன் வந்திருக்கிறார். என் அன்பிற்குரிய பெரியோர்களே, பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது அவர் சொன்ன வார்த்தை, நான் தொடங்குகிற இந்த கட்சி ஏழைகளுக்கு சொர்க்கமாக விளங்கும் என்று சொன்னார். நினைத்ததை முடிக்க வேண்டும், நீதிக்கு தலைவணங்கி நடக்க வேண்டும் என்று போதித்து வளர்த்த அந்த போதி தர்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமை, ஒரு தொண்டனும் தலைவனாக வேண்டும், ஒரு தொண்டன் தான் தலைமைக்கு வர வேண்டும், தலைமையை தொண்டன் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எழுதி வைத்த உயில். அந்த உயிலை திருத்தம் செய்து எடப்பாடி என்கின்ற ஒரு நரி சட்டை நிறத்திற்கு ஏற்றாற்போல் பொத்தான் பொருத்துவது போல தனக்கு ஏற்றாற் போல சட்ட விதிகளை மாற்றிக்கொண்டு கட்சியை அபகரித்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிள்ளிப்பூ தூரிகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்திட்ட அந்த பொன்னுருவ ஓவியம், இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய அந்த தேவதை, என் வீட்டு பிள்ளை வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கூடம் செல்வதற்குள் அசந்து போய்விடுவானே என்று தூரம் கடப்பதற்கு சைக்கிள் கொடுத்து, பேதம் மறைப்பதற்கு சீருடை கொடுத்து, காலுக்கு செருப்பு கொடுத்து, கட்டிக்கொள்ள உடுப்பு கொடுத்து, மரத்தடி வகுப்புகளை எல்லாம் மடிக்கணினி வகுப்புகளாக மாற்றிய அந்த மாதரசி அடையாளம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி என்கின்ற நரி சூழ்ச்சி செய்து கட்சியை விட்டு நீக்குகிறாராம். அட பைத்தியக்காரா, எங்களுக்கு அம்மா தான் உலகம், அவர் அடையாளம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் தான் கழகம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு நான் எடப்பாடிக்கு மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், நீ சமீபத்திலே பசுமனையாவினுடைய குருபூஜைக்கு வந்தாய், கருணாநிதி மகன் ஸ்டாலினோடு ஒட்டிக்கொண்டே காலையிலேயே ஆட்கள் வருவதற்கு முன்பு, பொண்ணு மாப்பிள்ள மேடைக்கு வர்றதுக்கு முன்பே மொய் எழுதிட்டு ஓடுற மாதிரி காலையிலேயே அதிகாலையில் ஆள் இல்லாத இடத்திலே வந்து குருபூஜையிலே வணக்கம் செலுத்தி விட்டு புறவழியிலே ஓடினாய். நீ அப்படித்து தப்பித்து ஓடுகிற நிலையிலும் கூட உன்னை நோக்கி ஒத்த செருப்பு வந்து விழுந்தது. ஆனால் எடப்பாடியை வரவேற்பதற்கு 2024 இப்பொழுது கழக தொண்டர்கள் இப்பொழுதே செருப்புகளை சேமிக்க தொடங்கிவிட்டார்கள். எடப்பாடிக்கு வரவேற்பு கொடுப்பதற்கு என் அன்பு சகோதரர்களே, ஒரு கழுதை என்ன செய்தது, இறகடைக்காம தெரிஞ்சிச்சு, ரொம்ப பசி எடுத்தது, ஒருத்தனும் உணவு போடவில்லை. இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, ஒரு சிற்பி சிலை செய்து கொண்டிருந்தார். அந்த சிற்பியிடம் போய் இந்த கழுதை கேட்டது, எனக்கு ஒரு வேலை கூடப்பா, பசியாக இருக்கிறது என்று கேட்டது. உடனே சிற்பி சொன்னார், நான் தெய்வங்களை திருஷ்டிப்பவன், கடவுள் சிலைகளை தயாரிப்பவன், கழுதையை உனக்கென்ன நான் வேலை தர முடியும் என்று கேட்டார். இல்லை,
நீ செய்கிற சிலைகளை எல்லாம் அடுத்த ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நான் செய்கிறேன். பொதி சுமந்த கழுதை என்று நினைக்காதே, நான் கடவுள் சுமைகளையும் சுமப்பேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு என்று கழுதை கெஞ்சி கேட்டது. சிற்பிக்கு பாவமாக இருந்தவுடன், சரி கடவுள் சிலைகளை நீ தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் முதலிலே போய் அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய கண்மாயில் போய் நல்ல சுத்தமா சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வா என்று சொன்னது. கழுதை குளித்து விட்டு வந்தது. கடவுள் சிலையை, ஒரு அம்மன் சிலையை ஏற்றி வைத்து அடுத்த ஊரில் இறக்குவதற்காக கழுதை முன்னே போக, பின்னே அந்த சிற்பி பின்னே நடந்து வந்தார். கழுதையின் மேலே அந்த சிலை வைத்து கட்டப்பட்டிருந்தது. வழியில் வருகிறவர்கள் எல்லாம் கையில் எடுத்து கும்பிட்டாங்க. உடனே கழுதை பார்த்துச்சு, தலைக்கணம் வந்தது. சிற்பியை காப்பிட்டு சொல்லுச்சு, உன்ட வேலைக்கு வந்து என்றக்கா என்னை மலிவா நினைக்காத, பாத்தியா வர்ற வழி எங்க என்னை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றான் பாத்தியான்னு. சிற்பி சிரித்து கொண்டே, அப்படியா வா வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் சிலையை இறக்கி விட்டு திருப்பி ஒரு நாலு வாழைப்பழத்தை கொடுத்து போன்னு அனுப்பிவிட்டார். சென்ற வழியிலேயே கழுதை திரும்பி வருகிற போது வந்தவன் மூணவெல்லாம் கட்டையை எடுத்து அடித்தான், சனி நாங்கிட்டு போன்னு. அப்பொழுதுதான் கழுதைக்கு புரிந்தது, இதுவரை நம்மை கையெடுத்து கும்பிட்டதற்கு காரணம் நாம் முதுகிலே சுமந்த தெய்வத்தின் சிலைதான், நமக்கு கிடைத்த மரியாதை இல்லை என்று கழுதைக்கு புரிந்து விட்டது. எடப்பாடிக்கு மிக விரைவிலே புரியும் புரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழகத்துடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் பெங்களூர் வா புகழேந்தி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனுதினமும் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து இந்த மண்ணில் மறையாத புகழை பெற்று ஏழை எளியோர் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 என்கின்ற தாரக மந்திரத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, நேரமின்மையால் காலம் கருதி ஒரு இரண்டு நிமிடங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தயவு செய்து மேடையிலேயும் சரி கீழேயும் சரி நீங்க வந்து இந்த சத்தம் இல்லாம கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். அதனால இங்கே அமர்ந்திருக்கின்ற சிங்கம் கர்ஜித்து தமிழகம் முழுவதும் இங்கே வெளியிலே வந்திருக்கிறது. எங்களது சிங்கம் அம்மாவினுடைய வாரிசு, நேற்றைய முதல்வர் மாத்திரமல்ல, நீங்கள் முழக்கமிட்டபடி நாளைய தமிழகத்தினுடைய முதல்வரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெளியில வரல வெளியில வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வெளியில வந்துட்டார். பல பேருக்கு இப்ப நடுக்கம் ஏற்பட்டிருக்கு, ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க, உளர ஆரம்பிச்சுட்டானுங்க. எல்லா எம்எல்ஏவையும் கூட்டு மெட்ராஸ்லயே பத்திரமா வச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த இங்கே தலைமை ஏற்றிருக்கின்ற அருமைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் கே ஏ தெய்வம் அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய ஜே பாலகங்காதரன் அவர்களே, அருமைக்கு மரியாதைக்குரிய விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கதிரவன் அவர்களே, அண்ணனுக்கு இணையாக துணையாக எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை கண்ட மன்னன் எங்களது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, சட்ட மேதை மனோஜ் பாண்டியன் தந்த வாரிசு, பிஹெச் பாண்டியன் அண்ணன் தந்த வாரிசு அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னாலே இலக்கிய உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்கும் மரியாதைக்குரிய மருது அழகராஜ் கழகத்தினுடைய கொள்கைபரப்பு செயலாளர் அவர்களே, அவர் அம்மா தான் எழுத விட்டார் நமது எம்ஜிஆர்ல. அவர் எழுத்துக்களை பார்க்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். அந்த எழுத்துக்களுடைய இலக்கியங்களை தினமும் படித்து விட்டு தான் நாம் தூங்குகிறோம், என்ன நான் சொல்றது அப்படின்னு எழுதுவார். ஆகவே ஒரு அமைதியை ஏற்படுத்தி பேசி கொடுத்தார்கள். அவர்களையும் வரவேற்று முன்னாள் அமைச்சர்
அருமைக்குரிய வெள்ளமண்டி நடராஜன் அவர்களையும், இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களையும், அருமைக்குரிய அன்பு தம்பி கண்ணன் செய்தி தொடர்பாளர் அவர்களையும், அத்துணை பேரையும் யாரை விடுப்பது தொடுப்பது என்பது தெரியவில்லை. இங்கே மருத அழகராஜ் பேசும் பொழுது சொன்னார்கள் மிக தெளிவாக, ஐயாவை குறிப்பிட்டார்கள், தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் நிற்கிறார், அதே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் நிற்கிறார். தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தந்த தங்க தலைவனாக விளங்கிய பசுமொழியா அவர்களை வணங்கி, ஆண்டுகள் பலவாய் ஆண்டியின் கோலம், ஆண்டவன் வகுத்த சமதர்ம பாலம், கல்வி கூடம் அத்துணையும் அவன் பேர் சொல்லும், கள்ளம் கபடம் இல்லாதவன் என்று ஊர் சொல்லும், நர்மதை ஆற்றின் கரையினில் பிறந்தான் காந்தி பிரான், ஏழ் கங்கை நங்கை கரையினில் பிறந்தான் நேரு பிரான், தென்பாண்டி நாட்டின் வகையின் கரையில் பிறந்தான் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லுவார்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் காமராஜர் அவர்களையும் வணங்கி, இங்கேதான் நாம் கண்ட செக்கெழுத்து செம்மல் பாபுசி அவர்கள் பக்கத்திலே, தூக்கிலே வெள்ளையினை எதிர்த்து போராடி தூக்கிலே தொங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், எட்டயபுரம் பாரதி, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதி, கண்ட இந்த தென்பகுதியிலே இன்றைய தினம் இங்கே பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே தன்னுடைய உடல்நலம் குன்றி மிகவும் வறுமையாக வாடி நாணயமாக உண்மையாக இருந்த கக்கன் என்கின்ற தியாகி மதுரை மருத்துவமனையிலே இருந்த பொழுது அவர் கட்டாந்தரையிலே படுத்திருக்கிறார். அதை கேள்விப்பட்ட சத்துணவு தந்த சரித்திரநாயகன் புரட்சி தலைவர் மதுரை மருத்துவமனைக்கு சென்று, ஐயா கக்கன்ஜி அவர்கள் கைகளை பிடித்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கக்கன் சொன்னார், என்னென்று கேட்டால், அப்படிப்பட்ட உண்மை விளம்பிகள் எல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கக்கன் அவர்கள் கக்கன்ஜி ஐயா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து சொன்னார்கள், என்னை பார்க்க வேண்டியவர்கள் வரவில்லை, நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் உண்மையிலேயே குடைவள்ளல் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அன்றைய தினம் கக்கன்ஜி அவர்களை பாராட்டினார்கள். இப்படி பல தலைவர்கள் வாழ்ந்த இடத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வெம்பங்கோட்டைன்னு ஒரு ஒன்றியம், அந்த ஒன்றியத்தில் வந்து தலைமை கழக பேச்சாளராக நான் பேசின கிட்டத்தட்ட 20-25 வருஷங்கள் இருக்கும். ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், வரும்பொழுது பார்த்தேன், நேற்று ஒரு பெரிய மனுஷன் இந்த பகுதியில் கேட்குறாங்க, அவரை செல்லூர் ராஜின்னு பேர் அந்த ஆளுக்கு மதுரையில், அவர் செல்லூர் ராஜ் சொல்கிறாரு, உதயகுமாருக்கும் சேர்த்து சொல்றேன், இது எலிவேட்டை இல்லடா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில களி சாப்பிட போறீங்க, களிவேட்டைக்காக வந்துருக்க, களிவேட்டை தான் ஆரம்பம். இப்போ மகனுங்களா ரெடியா இருக்க, லைனா அனுப்ப போறாங்க ஜெயிலுக்கு, நீங்க ஜெயில இருப்பீங்க, சிங்கம் முதலமைச்சர் ஆகும், அதுதான் இங்க வெற்றி பயணமா இருக்கும். அண்ணன் கைய பிடிச்சி, அண்ணன் காலை பிடிச்சி, அண்ணன் காமிச்ச பின்னாடி உதயகுமார் அமைச்சர், அண்ணன் சொன்ன பின்னாடி செல்லூர் ராஜ் அமைச்சர். ஏய் செல்லூர் ராஜ், உனக்கும் அழகிரிக்கு என்ன தொடர்புன்னு சொல்லுமா, நேரம் இல்லை எனக்கு, நீ அழகிரி ஆளுன்றது எனக்கு எப்பயோ தெரியும், அதுக்குரிய ஆதாரத்தையும் நான் இங்க வச்சிருக்கேன், இப்ப எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு. ஆகவே பெரியோர்களே, இந்த பகுதியினுடைய அத்துணை பேருக்கும் எனது வணக்கங்களை சொல்லி, டிவியில பாத்துக்கலாம், நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம், ஆகவே ஒன்னு கவலையே இல்லை. இப்பொழுது நான் சொல்லுவதெல்லாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ கூடினோம் சேர்ந்தோம் போனோம் இல்லை, வரலாறு படைத்த விருதுநகர், பல தலைவர்களை உருவாக்கிய விருதுநகர், நீங்கள் தான் நாடாளுமன்ற தீர்ப்பை கூட எழுத வேண்டிய இடத்திலே இருக்கிறீர்கள். 40 இடங்களில் நின்றோம், 38 இடங்களிலே தமிழ்நாடு தோற்று போய்விட்டது. தேடி ஒன்றுதான் அண்ணன் வெற்றி பெற்று காட்டினார். அதே சரித்திரத்தை மாற்ற வேண்டும்,
சரித்திரத்தை மாற்றி 39 இடங்களிலும் அண்ணன் கை காண்பிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நிறைய கூட்டத்தில் பேசுவோம். ஆகவே அப்படியா, ரொம்ப நன்றிங்க, நன்றி. ஆகவே தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, எங்கள் அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வருக என்று சொல்லி முடிக்கின்றேன். அடுத்தபடியாக தமிழக சட்டப்பேரவையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் எடப்பாடியை பார்த்து இந்த கட்சிக்கு நீ ஒரு துரோகி என்று வேட்டியை மடித்து கட்டி கொண்டு போர்க்குரல் எடுத்த சிங்கநாதம் எடுத்த அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர், விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அண்ணன் ஜே பாலகங்காதரன் அவர்களே, விருதுநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு கே ஏ தெய்வம் அவர்களே, விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் கதிரவன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் திரு எம்பி முருகையா பாண்டியன் அவர்களே, திரு மாரிமுத்து அவர்களே, கவிஞர் கண்ணன்ஜி அவர்களே, அவைத்தலைவர் திரு கண்ணன் அவர்களே, நகர செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, காலத்தின் அருமை கருதி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் உஸ்லம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்களே, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் அறுசுவை தமிழ் பேசிய திரு மருதுவர் அழகராஜ் அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய பீரங்கி திரு வா புகழேந்தி அவர்களே, எனக்கு பின்னாலே பேசவிருக்கும் சோழமண்டல தளபதி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஓரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, இறுதியாக உங்களிடம் பேசக்கூடிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் 2026 ஆண்டு தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே, மற்றும் காலத்தின் அருமை கருதி அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம். காரணம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 1:30 பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தெரிவித்து விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். விருதுநகருக்கு வரும் பொழுது இது பெருந்தலைவர் காமராஜர் அவர் பிறந்த மண். இன்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பசுமொன் தேவரையாவுடைய ஆசி பெற்று இங்கே வந்திருக்கின்றார். விருதுநகர் என்பது தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த மண். இப்படி வரலாறு பிடித்த இந்த மண்ணுக்கு வந்து ஒரு தொண்டராக உங்களோடு இருந்து இந்த தொண்டருக்கு போராடக்கூடிய ஒரு தூய தொண்டன் தான் அண்ணன் ஓபிஎஸ் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கழக பத்திரிகைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணனிடம் கேட்டபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா? புரட்சி தொண்டன் என்று பெயர் வையுங்கள் என்றார். அப்படிதான் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து தொண்டராக இருந்து ஒருங்கிணைப்பாளராக முதலமைச்சராக வந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கழகம் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்திற்காக தான் இந்த மீட்பு குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புரட்சி தமிழர் என்று எடப்பாடி தன்னை அழைத்துக் கொள்ளுகின்றான். தவழ்ந்து தவழ்ந்து முதலமைச்சரானால் புரட்சி தமிழரா? தமிழரை இழிவுபடுத்தாதே எடப்பாடிக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் நான் கேட்கின்றேன், புரட்சி தமிழர் என்று எடப்பாடி கூட்டிய அந்த பெயருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அனைவரும் கண்டனம் தெரிவிங்க. புரட்சி தமிழர் எடப்பாடி அல்ல என்று சொல்லி கண்டனம் தெரிவிங்க. துரோகி எடப்பாடி என்று சொல்லி கண்டனம் தெரிவிங்க என்று தெரிவித்து அதாவது அண்ணன் பசுமொன்னுக்கு வந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி வந்த போது எல்லோரும் சொன்னது போல போலீஸ் பாதுகாப்போடு வந்தார். ஆனால் இந்த சிங்கம் கொங்கு மண்டலத்துக்கு சென்றது, தனியாக சென்றது, வென்றது.
அதற்கு பின்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று தொண்டர்களை பார்த்து இன்று அண்ணன் அவர்களை புரட்சி தலைவர் வடிவில், புரட்சி தலைவி அம்மா வடிவில் அனைத்து தொண்டர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்து இங்கே விருதுநகரில் இங்கே வரலாறு படுத்திருக்கின்றார்கள். மூன்று தொண்டர்களை மாவட்ட செயலாளர் ஆகிய பெருமை அண்ணன் ஓபிஎஸ் செய்தால் சாரும் என்பதை தெரிவித்து இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இங்கே இருக்கின்றது. ஒன்று விருதுநகர், தென்காசி. இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் கணக்கில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இன்றே வந்துவிட்டது என்பதை தெரிவித்து காலத்தின் அருமை கருதி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரிய மருதுக்கு சின்ன மருது போல் சோழ மண்டலத்தின் தளபதியாக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நம்பிக்கை பெற்றவரும் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வழக்கரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உரத்தநாடு சட்டமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் ஆர்வி அவர்கள் இப்பொழுது சிறப்பு உரையாற்றுகிறார். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இவர்கள் நல்லாசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க விருதுநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால கங்காதரன் அவர்களை, மத்திய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கே ஏ தெய்வம் அவர்களை, விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் எஸ் எஸ் கதிரவன் அவர்களை, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் முருகையா பாண்டியன் அவர்களே, மாரிமுத்தவர்களே, கண்ணன்ஜி அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர்கள் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களே, அருமை சகோதரர் மருது அழகராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களே, மற்றும் இங்கே வரையின்றிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, பேரூர் கழக நிர்வாகிகளே, நகரக்கழக நிர்வாகிகளே, ஊராட்சி கழக நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதர நகர செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமை கருதி ஒரு இரு நிமிடங்களில் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். தொண்டர்கள்தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர். அந்த ஆணி வேர் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய மரமும் நிலைத்து நிற்க முடியாது. அதனால்தான் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தொண்டர்கள்தான் என் உயிர் என்று தொண்டர்களை வைத்து இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். அதை கட்டி காக்கத்தான், தொண்டர்களுடைய உரிமையை மீட்கத்தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணமாக வந்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் சொல்லுகிறார்கள் அவருக்கு செல்வாக்கு தென் மாவட்டத்தில் மட்டும்தான் என்று. இல்லை, தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது. ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் இதைவிட பயங்கரமான கூட்டம் கோயம்புத்தூரில், ஈரோட்டில், நாமக்கல்லில், சேலத்தில், கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், சென்னையில், காஞ்சிபுரத்தில். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டன் முழுவதும் தலைவனாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடியே அல்ல, எடப்பாடி தொண்டனின் தலைவன் அல்ல, அவர் கான்ட்ராக்டர்களின் ஒப்பந்தக்காரர்களின் தலைவன், தொண்டர்களின் தலைவன் என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. ஏன் என்று சொன்னால் தொண்டனையே பார்த்தது கிடையாது, தொண்டனிடம் உரையாடியது கிடையாது, தொண்டனினுடைய குறையை கேட்டது கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் முதலமைச்சராகி பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாகி இந்த கட்சியை கைப்பற்ற துடிக்கின்ற ஒரு மோசடிக்காரர் தான்
எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை நான் கேட்டுக்கொள்கிறேன். 2014 அம்மா சொன்னார்கள், நாடாளுமன்ற தேர்தல் யாருடனும் கூட்டணி இல்லை, மக்களுடன்தான் கூட்டணி என்று இந்த லேடியா மோடியா என்று கேட்டார் அம்மா. தமிழ்நாட்டு மக்கள் லேடிதான் என்று 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் அம்மா வெற்றி பெற்றார். இவர் தனித்து நிற்கிறார். ஒன்னு பிஜேபியோட நிக்கணும், இல்லைன்னா காங்கிரஸோட நிக்கணும், இல்லைன்னா தனிச்சு நின்னா உனக்கு அறிவு இருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரியணும். உலகத்தில் அம்மாவுக்கு இணையா ஆங்கிலக்காரன் கூட பேச முடியாது. அம்மா சொன்னது போல நீ தைரியமான ஆண்மகனாக இருந்தால் எடப்பாடியா மோடியா என்று ஓட்டு கேள். உனக்கு அந்த தைரியம் இருக்கா? நீ அப்படி கேட்டீங்கன்னா 40 தொகுதியில டெபாசிட் போயிடும், ஜீரோ. உன்னுடைய நீ உண்மையான தலைவன் என்றால் புரட்சி தலைவியை நீ ஏசித்திருந்தால் அந்த துணிவு இருந்தால் இந்த வார்த்தையை சொல், நீ உண்மையான ஆண்மகன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கோடை தனித்து நிற்கிறேன் என்று திமுகவோட ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் துடிக்கின்றான், ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும், திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, அதை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் துடிக்கிறான். அந்த தொண்டனின் உணர்வை மிதிக்கின்ற நீ, உன்னை தொண்டன் கூடிய சீக்கிரத்தில் காலில் போட்டு மிதிப்பான். நீங்கள் நமக்கு ஒரே தலைவர், மீண்டும் இந்த அண்ணாதிமுகவுக்கு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் தான். கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மம் எல்லும். இப்பொழுது இருக்கின்ற ஆர்வத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நீள்கால பரதன் என்று அறியப்பட்ட, அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவர். அடுத்த மாடத்தில் மாநில கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்சமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும், காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி, இன்று இங்கு இப்பொழுது அம்மா திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு செயல் வீரர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை கூட்டாக தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அன்பிக்கினிய அருமை மாப்பிள்ளை ஜெய பாலகங்காதரன் அவர்களை, அவரோடு இணைந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றிருக்கின்ற விருதுநகர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் திரு கே ஏ தெய்வம் அவர்களை, இந்த இருவரோடும் சேர்ந்து வெற்றிகரமாக இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் கடமையாற்றியிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் கதிரவன் அவர்களை, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை, நாம் எந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற
செய்தியை லட்சியத்தை இங்கு சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சோழர் சோழமண்ட தளபதி திரு ஆர் வைத்தியம் அவர்களை எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கு சிறப்புரையாக தந்திருக்கின்ற சட்ட வல்லுநர், கழக துணை ஒருங்கிணைப்பாளர், இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிஹெச்டி மனோஜ் பாண்டியன் அவர்களை எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கே உரையாற்றி உங்களுடைய நல்லாதரவை பெற்றிருக்கின்ற மருது கழக கொள்கையொறுப்பு செயலாளர் திரு மருது அழகராஜ் அவர்களை சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் வா புகழேந்தி அவர்களை, கூட்டத்திலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை என்ன வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை, உசலமட்டி சிங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை, சிறப்பான கூட்டத்திற்கு இந்த முன்னிலை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிலைகளிலும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திரு எம் பி முருகையா பாண்டியன் அவர்களை, கழக அமைப்பு செயலாளர் லயன் ஆர் மாரிமுத்து அவர்களை, கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களை, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் பிஆர்சிஎஸ் ஆறுமுகம் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், முன்னாள் ஆவின் சேர்மன் மாப்பிள்ளைப்பா கண்ணன் அவர்களை, விருதுநகர் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் திரு கே ராஜ்குமார் அவர்களை, வருகை உறுந்திருக்கின்ற விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளை, வருகை உறுந்திருக்கின்ற விருதுநகர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அத்துணை அனைத்து நிர்வாகிகளை, வருகை விருந்திருக்கின்ற விருதுநகர் நகர்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, நிறைவுரையாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் பிச்சை அவர்களை, விருதுநகர் மேற்கு மாவட்ட வர்த்தகணி பொறுப்பாளர் திரு என் சிவஞானம் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற கழக இளைஞரணி செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, மதுரை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சௌர திரு முரியேசன் அவர்களை, கழக அமைப்பின் செயலாளர் சென்னையிலிருந்து கால்நடையாகவே வந்திருக்கின்ற அன்பு சிவில் முரியேசன் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முத்திரை பதித்த மாவட்டம் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது. பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களிடையும் அன்பையும் ஆதரவையும் பெற்றார்கள். தமிழ்நாடு என்று இந்த திருப்பெயர் நம் மாநிலத்துக்கு வருவதற்கு உயிர் தியாகம் செய்த ஐயா சங்கரலிங்கனார், பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், குமாரசாமி ஐயா, இப்படி பல்வேறு
தலைசிறந்த முதலமைச்சர்கள் பெற்ற புண்ணிய பூமி நம்முடைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம். அதில் நானும் ஒருவன் என்பதனை இங்கே சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். எங்களுடைய மூதாதையர்கள் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைக்கு விருதுநகர் மாவட்டமாக இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை எண்ணுகின்ற பொழுது, உங்களில் ஒருவனாக நான் தோன்றியிருக்கிறேன் என்பதனை இங்கு நான் பெருமையாகவே கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சோதனை கட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது, தோற்றுவிக்க பொழுது, தொண்டர்களுக்காக, ஏழை எளிய பாமர மக்களுக்காகத்தான் தோற்றுவித்தார். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான முதலமைச்சராக, நாடு ஓற்றுகின்ற முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் 16 ஆண்டு காலம் கழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை, அந்த திட்டம் தொலைநோக்கு பாரியோடைய திட்டங்களாக, திட்டத்துடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நம்முடைய வருங்கால சந்தேகம் அந்த திட்டத்தினுடைய முழு பயனையும் பெற வேண்டும் என்றுதான் பார்த்து ஒவ்வொரு திட்டத்திலேயும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கருணாநிதியும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து செய்த சதிவேலைகள், பொய் வழக்குகள் இவைகளெல்லாம் தாங்கி மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, இந்த கும்பாதி கும்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய கழகத்தை துவக்கிய போது பல சட்ட விதிகளை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளின்படிதான் கழகம் பணியாற்றிட வேண்டும், கடமையாற்றிட வேண்டும் என்று பல்வேறு சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளின்படிதான் அவரும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை எந்தவித பிரச்சனையும் இன்றி வழிநடத்தினார்கள். மக்களுடைய அன்பை பெற்றார்கள், ஆதரவை பெற்றார்கள், தொண்டர்கள் தமிழகத்திலே நிறைவாக பெற்றார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைத்தார்கள். கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவி, அந்த பொதுச் செயலாளர் பதவியை தொண்டர்கள், கடிப்படையினுடைய கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். விதிகள் பல இருக்கிறது, அந்தந்த விதிகளும் காலத்திற்கேற்க சூழ்நிலைக்கு மாற்றலாம், திருத்தம் செய்யலாம். ஆனால் தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கழகத்தின் உச்சபட்ச பதவியான பொதுச் செயலாளர் பதவி விதியை திருத்தம் செய்யவோ, மாற்றம் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதியிலே மிகப்பெரிய உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கினார்கள். ஏன் இங்கே சாப்பாடு போறாங்களா? ஏன் சத்தம்? கொஞ்சம் ஒதுங்க தயவுசெய்து கொஞ்சம் ஒதுங்க நிலங்கப்பா.
அந்த விதியை இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதித்திருக்கிறார். நாமெல்லாம் ஒன்று கூடி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்று தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி பொய்யான பொதுக்குழு கேடிகளையும் ரவுடிகளையும் கொண்டு வந்து மண்டபத்தில் 5 மணிக்கே உட்கார வைத்துக் கொண்டு நாம் அன்போடு இதய சித்தியோடு இந்த இயக்கத்திற்கு தியாகம் தந்து கட்சியை வளர்த்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்த்தி காப்பாற்றிய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாதான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை பொதுக்குழுவில் தீர்மானமாக கொண்டு வந்தோம். இப்ப என்ன செஞ்சிருக்காரு பழனிசாமி, பெரிய சட்ட மேதைவர், தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட ஆதரவு பெற்றிருக்கிறாரு. அதெல்லாம் பின்னால வர்றேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த தார்மீக உரிமை, அந்த தார்மீக உரிமையை 50 ஆண்டுகாலம் தொண்டர்கள் தான் பெற்றிருந்தார்கள். அந்த விதியை மாற்றி பொது யாரெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும், அப்படி ஒரு விதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு, 10 மாவட்ட செயலாளர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவர்கள் முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம், 5 வருடம் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும். சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? யார் போட்டியிட முடியும்? மிட்டாதார்கள், மிராசார்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள் தான் போட்டியிட முடியும். இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிறாங்களே அவரோடு தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்ற பணத்தை குவித்து வைத்திருக்கு தான் போட்டியிட முடியும். பழனிசாமிக்கு நான் ஒன்றை மட்டும் இந்த கூட்டத்தின் முன்னால் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு வழங்கப்பட்ட புரட்சி தலைவரால் வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்வதற்கு நீ யார் என்று உங்களை ஓட ஓட விரட்டுகிற காலம் கனிந்து கொண்டிருக்கிறது கலந்து கொண்டு இருக்கிறது. நாம் அம்மா அவர்களுக்கு ஆசையோடு அன்போடு பாசத்தோடு வழங்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை நீக்கிவிட்டு நீ யாரப்பா தம்பி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு, இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செஞ்ச, இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செய்த, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தார்கள், மீண்டும் அம்மாவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நானே அம்மாவிடம் தங்கத்தட்டில் வச்சு அந்த பதவியை அவங்ககிட்ட கொடுத்து திருப்பி கொடுத்துட்டேன். அட முடிச்சனா நானு இல்ல சின்னம்மா ஒரு தடவை உங்க வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. சின்னம்மா எப்படி அந்த முதலமைச்சரை நீ சின்னம்மா அறிவிக்கும் போது உனக்கு கொடுக்கும் போது எப்படி நீ போன? அவரே சொல்றார் இன்றைக்கு தவழ்ந்து 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 போய் தான் அவர் சொல்ற காரணத்தை நல்லா கேளுங்க. தவழ்ந்து 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 தான் போய் நான் ஆரம்பத்திலிருந்தே மெதுவாக படிப்படியாக இந்த பொறுப்புக்கு வந்தாரன். எந்த பொறுப்புக்கு? பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு, முதலமைச்சர் பொறுப்புக்கு. உலகமே பார்த்து நீ எப்படி முதலமைச்சர் பதவியை பெற்றாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு சொல்கிற இப்போ சொல்கிற காரணம் இந்த முதலமைச்சர் பதவி. அவர் கஷ்டப்பட்டு கட்சி உழைச்சாராம், விருதுநகர் மாவட்டத்துக்கு அன்னைக்கா வந்திருக்காரு அவர், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சேலம் தான் அவருக்கு தெரியும், சேலத்தை தவிர எந்த மாடத்துக்கு அவர் போனதில்லை, தொண்டர்களை சந்தித்ததில்லை. இன்னைக்கு சில அறுவரணிகள் அவருக்கு பல பல புதிய புதிய பட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் அதற்கு 1% கூட அவர் லாய்க்கில்லை. முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவை நீ என்ன சொன்ன? 3 மாசத்தில் அந்த அம்மா பதவி கொடுத்த 2 நாள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாவம்.
என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. இதுதான நீ செஞ்ச நன்றி, நன்றி இதுதான நீ செய்த நன்றி. அதுக்கு காரணம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். யார் எல்லாருக்குமே துரோகம். அகில இந்திய கூட்டணி அமைக்கிறார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் உன்னை வலது பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியை அமைக்கிறார். அங்கிருந்து டெல்லியிலிருந்து வந்த நான்கே நாளில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் கூட்டணி. நான்கரை ஆண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பதற்கு முழு முதற் காரணம் திரு நரேந்திர மோடிஜி ஆகும் எனக்கு தெரியும். அவருடைய ஆதரவோடு தான் முதலமைச்சர் பதவி நீடித்தார், பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றினார். அதான உண்மை. அது இரண்டாவது துரோகம். நான்கரை ஆண்டுகள் நான் வைத்திலிக்கு எல்லாருமே வந்து அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்தோம், ஆட்சி நல்லா நடக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைங்க, எங்களை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று மறைமுக முயற்சி, அரசியலும் தனிப்பட்ட முறையிலும் அதெல்லாம் சமாளிச்சு தான் வந்தோம். பொறுமையாக இருந்தோம், ஏன்னா என் கழகத்தில் எந்த வித பிளவும் வரக்கூடாது என்பதற்காக. இப்போ தேவையில்லாத பிரச்சனை நீயே செயற்கையாக உருவாக்கி ஒன்றுபட்ட கழகம் பல்வேறு சரித்திர சாதனைகளை உருவாக்கிய இந்த கழகத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நீங்கள் தலைமையேற்று நடத்திய 8 தேர்தலில் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தல். நாடாளுமன்ற பொது தேர்தலில் 39 இடம் போட்டியிட்டோம். தொண்டர்களின் ஆதரவு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே தேனிதான் ஜெயிச்சிச்சு. அதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு வந்து பொறாம தெரியுங்களா, அந்த ஒரு தொகுதி ஜெயிச்சது. ஏன் என்று சொன்னால் அவர் சொந்த தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 8000 ஓட்டு மைனஸ் அந்த நாடாளுமன்ற தேர்தலில். அவ்வளவு வந்து நாமெல்லாம் தோத்துட்டோம். எல்லா பதிலையும் ஒரு ஒருத்தர் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. தேனி மட்டும் வெற்றி பெற்றது அவருக்கு பொறுத்துக்கொள்ள முடியலை. சதித்திட்டம் தொடர்ந்து நடைபெறுது. நம்மளை எப்படியாவது வெளியேற்றி வீழ்த்தி விட வேண்டும் என்று பல்வேறு சதித்திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் பொறுமையாக இருந்தோம். இதற்காட்டிலே பெரிய கொடுமை, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு பதவி கிடப்பதற்கு அவர்களாகவே நான் கேட்கவில்லை, அவர்களாகவே முடிவு எடுத்து விட்டார்கள். யார்? நரேந்திர மோடி சார், பாரத பிரதமர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தேன், நாடாளுமன்ற தொகுதி. அதில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட்டணி சார்பாக அவர் கொடுங்களாம் சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. படபடபடபடன்னு இவங்க ஒரு 8 பேர் கூட்டி போய் யார் யாரை பார்க்கணுமோ அவங்கெல்லாம் வந்து பார்த்து தடுத்து. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இல்லாத ஆளுங்கிறத சொல்ல வரேன் நான். அண்ணா எப்படி இயக்கத்தை வளர்த்தார், புரட்சித் தலைவர் எப்படி இயக்கத்தை பார்த்தா சகோதர பாசத்தோடு அம்மாவுக்கு தாய்ப்பாசத்தோடு வளர்த்த இயக்கத்தை பொறாமை, தான் ஒருவர் மட்டுமே அனைத்து நிலைகளிலும் பதவிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உலகத்திலே ஒரு ஆள் பழனிசாமி தான். இன்னைக்கு கழகம் இப்படி சிதறுண்டு இருக்கிறத அதற்கு பின்னால் இவர் வந்து பொதுச் செயலாளரும் ஆயிட்டார். எதுக்கு பொதுச் செயலாளர்னா, ஒரே ஒரு பதவி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வெற்றி பெற முடியும், பல பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படி. நல்லது எட்டது சொல்லக்கூடாது, அவர் நல்லது எட்டு சொன்னாலும் பிரச்சனை அதெல்லாம் நிறைய இருக்கு. பொதுச் செயலாளர் பெற்றதுக்கு பின்னால ஈரோடு சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல் வருதுங்க. அதில் நம் சார்பில் ஒரு வேட்பாளரை அங்கே மனு தாக்கல் செய்திருந்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்களும் அங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். திரு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு எதிரி திமுக, நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு கட்சிகளுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது என்று சொன்னதின் அடிப்படையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்குள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து இரட்டைகளை அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. தற்காலிகமாக தீர்ப்பும் தரங்களை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நிலைகளிலும் ஆதரவு தந்தும் இரட்டைகளை 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறது ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில். அதற்கு காரணம் யார்?
66,000 வாக்கு வித்தியாசம் எந்த தொகுதியில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நிற்கும் போது கூட 5 தொகுதிகளை பெற்றுத்தந்த மாவட்டம் ஈரோடு கொங்கு மண்டலம். அதில் வந்து இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது சொன்னால் கட்சியை எந்த நிலைக்கு நீ கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிற எல்லாம் உன்னுடைய பதவி ஆசை பேராசை எல்லாமே தனக்குத்தான் வருகின்ற ஒரு கெட்ட எண்ணம். இந்த இயக்கத்தை 50 காலம் தலைவரும் அம்மாவரும் நடத்திய பாங்கு அதிலிருந்து நழுவி சர்வாதிகாரத்தனத்தை இன்றைக்கு அண்ணா திமுகவில் நுழைய விட்டிருக்கிறீர்கள். இதுதானே இயக்கத்திற்கு செஞ்ச கெடுதல். பல பிரிவுகளாக பிரிவதற்கு நான் ஒரு கொள்கை இலக்கத்தோடு நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் டிடிவி தினகரன் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தான் காரணம், மரியாதை இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை. இப்படி பல நிலைகளிலும் பிரிந்திருக்கின்ற நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றுமையாக ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் MGR இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ, அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்களோ, அது மீண்டும் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாக கொள்கையாக இலக்காக இன்றைக்கு நாங்கள் உங்களை எல்லாம் தேடி நாடி வந்திருக்கிறோம். ஆனா உலகத்திலேயே பிரிந்தவர்கள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு நிருபர் கேட்கிறாரு, எடப்பாடி ஒரு நிருபர் கேட்கிறாரு, சின்னம்மா அவர்களை சேர்த்துக் கொள்வீர்களா என்று. அதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. யார் சொல்றது? எடப்பாடி. ஐயா, அந்த பதவி இன்னைக்கு உட்கார்ந்துருக்க பதவியை தந்தது யாரு? சின்னம்மா. அந்த சின்னம்மா வந்து சேர்த்துக் கொள்கிறாள் என்று கேட்குகின்ற பொழுது 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? இவர் என்ன, இவங்க தாத்த ஆரம்பித்த கட்சி அந்த கட்சி, இவங்க செய்ய ஆரம்பித்த கட்சியா, இல்லாட்டி இவங்க தந்தை ஆரம்பித்த கட்சியா? வழி வழியாக வர்றதுக்கு ஒரு தொண்டன் கூட பொதுச் செயலாளராக முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளராக வர முடியும் என்று இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர்கள் புரட்சித் தலைவர் MGR புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்படித்தான் OPS முதலமைச்சர், அப்படித்தான் எடப்பாடியே முதலமைச்சர். இந்த நிலை வந்துச்சு ஒரு தொண்டன்கள். இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆணவத்தின் உச்ச நிலைக்கு போய் இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் என்னை வந்து அணுகி நீங்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் முடியாது என்று சொன்னேன். யார் அனுப்பியது என்று அது சின்னம்மா அவர்களுக்கும் தெரியும். சின்னம்மாவுடைய ஒப்புதலோடு தான் என்னுடன் வந்து பேச வந்தார்கள். வேண்டாம் என்று சொன்னேன். அதற்கு பல காரணங்கள், உள்காரணங்கள் நிறைய இருக்கிறது. நான் அதை சொல்லுவதற்கு தயார் இல்லை. என்னுடைய அரசியல் நாகரிகது நான் சொல்வதில்லை. அப்புறம் திரும்பவும் அம்மா அவர்கள் தான் உங்களை தான் 2 முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள், தேர்வு செய்தார்கள். இம்முறை மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் அந்த கேள்வி வரும், அம்மா அவர்கள் தேர்வு செய்தார்கள், ஏன் இந்த முறை உங்களை முதலமைச்சராக போடவில்லை என்று மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று கருதி என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் என்ன சொன்னேன், அந்த பிரச்சனைக்காக நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். 3 மாதத்து வரைக்கும் தான் நான் பொது பொறிச்சு முதலமைச்சர் பதவியில் இருப்பேன். அது எல்லாம் தலைமைகளை நிர்வாகிகள்லாம் கூடி சின்னமாவர்கள்லாம் கலந்து பேசி யாராவது ஒருத்தரை நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்துங்கள், நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்னேன். யாராவது இந்த காலத்தில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த 3 மாதத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வருதுங்க. வர்தா புயல் வந்துச்சு, 5000 சென்னையில் மட்டும் விழுந்துருச்சு கீழே. 5000 போல்கள், எலக்ட்ரிக் போல்கள் சாஞ்சிருச்சு. அந்த சென்னையவே சுற்றி சுற்றி சுழ்ந்து அடிச்சுட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம ஒரு 4 அம்மா இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக இருக்கிறோம், நல்லா செயல்படலைன்னா மக்கள் நம்மளை ஏசுவார்கள், கெட்ட பேர் அரசுக்கு வரும் என்று கங்கணமாக வந்து பம்பரமாக வந்து வேலை செஞ்சேன். ஒரு 4-5 அந்த சுவடே தெரியாமல் அந்த சென்னை மாநகரத்தை பழைய நிலைமைக்கே திருப்பி கொண்டு வந்தோம்.
சென்னைக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது இன்னும் 10-20 தினங்களில். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சென்றால், ஆந்திராவிலிருந்து தண்ணீர் வந்தால்தான் சென்னை மாநகரத்தினுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்க முடியும். ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது நான் ஆந்திரா சென்றேன். ஆந்திரா சென்று சந்திரபாய் நாயுடு அவர்களை சந்திப்பதாக சென்றேன். அவரும் அதிகாரிகள் மாநாளில் கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். என்னை தனியாக கையை பிடிச்சி வாங்க, நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூட்டி போய் தனியாக பேசிட்டு வர்றோம். அந்த கான்ஃபரன்ஸ் காலில் இருக்க டிவியில் தண்ணி திறக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. என்னை அழைத்து கொண்டு தனி அறிக்கை போகும்போது அவர் அதிகாரிகள் சொல்ல தண்ணி திறந்து விடுங்கன்ட்டு. எவ்வளவு தண்ணி அப்படிங்கிறத திறந்து விடலாமா வேண்டாமா, எவ்வளோ தண்ணி வேண்டுங்கிறதுக்கு முடிவு செய்யறதுக்கு முன்னாலே ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சர் பண்பாளர் சந்திரபாய் நாயுடுமன்னார்கள் சென்னை மாநகரத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு 1.5 TMC தண்ணீர் தந்தார். இது ரெண்டாவது பிரச்சனைங்க. நல்ல காரியம் தான், எனக்கு பிரச்சனை. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு, 15 லட்சம் பேர் மெரினாக்கரில் உட்காந்துட்டாங்க. எத்தனை லட்சம் பேர்? 15 லட்சம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கே அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன், கனடா, இந்தியாவில் இருக்க அத்தனை மல்ல பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. சென்னையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இரவும் பகலும் இந்த ரோட்லேயே படுத்து பீச்சில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகலில் எந்திரிக்கும் போது கோஷங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஒரு 10 நாள் நடிச்சு நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் தேக்கல. இந்த பிரச்சனையே மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு தீர்ப்பதற்கு ஒரே வழி சென்று மத்திய அரசு போட்ட ஆணை ஜல்லிக்கட்டை நிறுத்த வேண்டும் என்று அவரிடம் போய் கலந்து பேசணும் நிலைமை சொன்னேன். அவரும் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு 24 மணி நேரத்தில் 4 துறைகளுடைய அரசாணையை நம்முடைய பாரத பிரதமர் மாண்புக்கு நரேந்திர மோடி அவர்கள் போட்டு தந்தார்கள். அதை உடனேயே பெற்றுக்கொண்டு வந்து இங்கே ஆர்டினன்ஸ் போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு கவர்னர் மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விட்டேன். அங்கே ஜனாதிபதியை பார்த்து பேசி மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்று சட்டமாக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த அரசுக்கு கெட்ட பெற வேண்டும், அரசை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்தது. அவையெல்லாம் நாம் தவிர்த்து இந்த பிரச்சனையை முடித்தோம். அப்போ தான் வந்து இந்த பழனிசாமி குரூப்பு போய் என்னை வெளியேற்றுவதற்குரிய அவங்களுடைய பரிவாரவரங்களாம் சேர்ந்து போய் அந்த கட்சியை நிறைவேற்றினார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக நடந்தது. நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்கப்போவிகள் நல்லவையாக இருக்கட்டும் என்பதின் அடிப்படையில் தான் எவ்வளவோ பிரச்சனைகள் மறந்து முடிந்து விட்டது. ஆனால் கழகம் பாபர மக்களும் ஏழை எளிய மக்களும் தொண்டர்களும் வெம்பி வெதும்பி கிடக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக மீது இருக்கின்ற அதிருப்தி, மக்கள் விரோத போக்கு, எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்களை புரட்சித்தலை மாண்புக அம்மார்கள் இம்மாநில மக்களுக்கு தந்தார்களே, அந்த நிலை எல்லாம் பறக்கப்பட்டு தாலிக்கு தங்க தந்தாங்க, நிறுத்திட்டாங்க. இப்படி பல திட்டங்களை திமுக ஆட்சி நிறுத்தி விட்டது. மாண்புக அம்மார்கள் தந்த அத்தனை திட்டங்களையும் இந்த நிலை உருவாகியிருக்கிறது. இப்பொழுதுதான் தொண்டர்கள்லாம் வெம்புறாங்க, வெதும்புறாங்க. நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஈஸியாக சுலபமாக எந்த தேர்தல் வந்தாலும் நாடாளு தேர்தல் வந்தாலும் 40-40 வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல்களும் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலை பிரகாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனும் விரும்புகிறான் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரே ஒன்றிணைய வேண்டும். நாங்களாம் இப்போ சொல்கிறோம் பழனிசாமி, அதற்கு 1% வாய்ப்பே இல்லை. என்ன என்னங்க அது? அப்போ என்ன கூட்டா தொடர்ந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதற்கு நீங்கள் உள்கூட்டு போட்டிருக்கீங்களா? இப்போதே மக்கள் சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்படுறாங்க? கிராமங்களில் பேசுறது, நகரங்களில் பேசுறது, நீங்கள் இங்கே கீழே உட்காந்து பேசுறதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்ன சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள்? என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில்? கொடநாடு கொள்ளை கொலை, கொள்ளடைக்கப்பட்டது கொடநாடு மாண்புக அம்மா வாழ்ந்த இல்லம். அதன் தொடர்ச்சியாக 6 உயிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இவர் சொன்னது, திரு ஸ்டாலின் சொன்னது, மரணம் கூட சொல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக உறுதியாக வருவேன். வந்தவுடன் 3.5 மாதத்தில் இந்த வழக்கை துரிதப்படுத்தி
கொலை கொள்ளை நிகழ்த்திய அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் என்று சொன்னாரா இல்லையா? இப்ப எவ்வளவு நாளுங்க ஆச்சு? 3 மாசம் சொன்னாரு, இப்ப 3 வருஷம் ஆக போகுது. 3 மாசம் ஆச்சா? அந்த நேரத்தில் அந்த கொலை கொலை நடக்கும்போது நான் தர்மயுத்தம், முதல் தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு இந்த தர்மயுத்தத்துக்கு நீண்ட நிறைய தொடர்பு இருக்கு போல இருக்கு. இது என்னன்னு தெரியல. அப்பொழுதே ஒரு கடுமையான அறிக்கையை விடினான் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இடத்தில் உள்ளே நுழைவதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறது? அங்கே இருந்த மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டு இந்த கொள்ளை கொலை நடைபெற்றிருக்கிறது. உரிய விசாரணையை சீக்கிரம் துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து வழக்கை முடித்து தீர்ப்பு வழங்கல் என்று சொன்னேன். கொலை கொள்ளை நடந்தது செப்டம்பர் மாதம், ஏப்ரல் மாதம் நாம் ஒன்றா சேர்ந்தது. அது சில பேர் வந்து நீங்கள் தானே துணை முதலமைச்சர்னு சொன்னாங்க. நான் துணை முதலமைச்சர் அப்போ இல்லை. பல அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள், நெட்டில் தெரியும். ஏப்ரல் மாதம் நடந்த கொலை கொள்ளை அப்பொழுது நான் உடனடியாக அறிக்கை விட்டிருந்தேன். இணைந்தது செப்டம்பர் அக்டோபரில். அப்போ எப்படியோ போய் சொன்னேன், நான் கேட்கல, காதலே வாங்க மாட்டார். இன்றைக்கு என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஸ்டாலின் வந்து காரில் டெய்லி வந்து காலையில் சாயந்தரம் வாக்கிங் போவாருங்க காரில். அது கடற்கரை ஓரத்துக்கு சில நேரங்களில் வீட்டுக்கு முன்னால் மகளிர் தாய்மார் குளிமை இருப்பாங்களே, ஒரு தடவை காரை நிப்பாட்டிட்டாங்க நட ரோட்டில். ஏங்க என்னங்க, நீங்கள் தேர்தல் நேரத்தை சொன்னீங்களே குடநாடு கொள்ளையை விசாரித்து வழங்குவேன், சீக்கிரம் போடுங்க ஐயா கேச அப்படின்னா, சரிம்மா நான் போட்டுக்கிறேம்மான்னு நல்கிட்டார். இப்போ என்ன சந்தேகப்படுற நம்ம? உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைத்திருப்பது தமிழகம்தான் என்ற சந்தேகம் தமிழக மக்களிடையே இருக்கிறது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைய காற்றில் பறந்து போயிடுச்சு. ஆனால் எங்கள் இதயங்களில் என்றும் தீர்க்க முடியாத பட்டிருக்கிற வடுகாக எங்களுடைய புரட்சி தலை மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லமான கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை, அதில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஐயா என்றைக்குமே நாங்கள் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிற கூட என்றைக்குமே நாங்கள் உங்களின் விருப்பப்படி தான் நாங்கள் நடப்போம். உங்களுடைய விருப்பப்படி தான் நாங்கள் நடப்போம். நான் ரெடி. ஆனால் அவர்கள் ரெடியாக வேண்டும். ஆமாம், அது எல்லாம் வல்ல அந்த இறைவனைத்தான் வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனைத்தே வேண்டும். நடக்கும். ஏன் என்று சொன்னால் தொண்டர்கள் வாக்கு பலிக்கும். ரைட்டு. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதைத்தையும் விரும்பிதான் இந்த இலக்கை நோக்கியத்தை நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா பெரியவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறாங்க. எங்கள் மண்டையில் அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது நடக்கும். அது எதிர்பார்ப்பு. ரைட்டு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி காப்பு இருக்கிறது யாருடைய பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எங்களையெல்லாம் மாண்புமிகு அம்மாவர்கள் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக கூட ஆகியிருக்காங்க மாண்புமிகு அம்மாவர்கள். இன்றைக்கு அந்த தொண்டர்கள் ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்காலத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நழுவிடுகின்றவர்கள் இன்றைக்கு தலைமை பீடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் என்ற எண்ணம்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த பழனிசாமிக்கு டெய்லி தினமும் கூட்டத்தில் பேசி உங்களுடைய இந்த குரல் கூக்குரல் அங்கே கேட்கறதுக்காடி இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதை ஒட்டுமொத்தமாக போர்க்குரலாக கொடுக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எங்களுடைய இதயங்களில் அப்படித்தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கு, செய்தி போயிட்டே இருக்கு. வரணும் வந்து அதை வரவழைக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. பார்க்கப்போம், பார்ப்போம். ஆனால் வரவில்லை என்றால்
வரவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியலிருந்து தூக்கி எறியப்படிய காலம் வரும். அதை தொண்டர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். சுதாரிச்சு இப்ப அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார்னா தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லாட்டி எந்த தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பஞ்சாயத்தில் கூட வெற்றி பெற முடியாது. அதுதான் நிலைமை. சரி ரைட்டு, இது வந்து உங்களுடைய இதய சுத்தியான அந்த ஆர்வத்தை பாசத்தை நீங்கள் வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். இப்போ நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அணுகி பல்வேறு இயக்கங்கள் கூட்டணி அமைத்து தேர்தல் காலத்தில் நிற்பதற்கு தயாரி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஐயா நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு வந்து நம்முடைய கட்டமைப்பு கழகத்தில் எப்படி கட்டமைப்பை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அதே போல நம்முடைய இந்த தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதற்கான சொல்லிட்டோம், ஏற்கனவே நம்ம தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டோம்ப்பா, அது வேணே வேணாம். நமக்காக ஆரம்பித்த கட்சி தொண்டர்களுக்காக ஆரம்பிச்சு பாமர மக்களை ஆரம்பிச்சது அதிமுக. இன்னைக்கு தீர்ப்பு வரலாம், நாங்கள் வேட்டி கட்டக்கூடாது கொடி பிடிக்கக்கூடாது தீர்ப்பு வரலாம். ஆனால் எதை எங்கள் உடம்பில் ஓடுகிறது அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை தீர்ப்பின் மூலமாக மாற்ற முடியுமா? முடியாது. அதை உணர்கின்றவர்கள் உணர வேண்டும். உறுதியாக தொண்டர்களுடைய எண்ணம் நிறைவேறும், வெற்றி பெறும். அந்த வெற்றியை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் எங்களுடைய உயிர் தியாகத்தை கூட செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கட்டமைப்பை உருவாக்க 88 இந்த மாப்பிள்ளை தெய்வம் கதிரவன் இந்த மாவட்டத்தில் போட்டிருக்கோம். தமிழ்நாடு போல 88 மாவட்ட செயலாளரை நம்ம தேர்வு செய்து அவங்களெல்லாம் அழைத்து பேசி இந்த மாதிரி கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நீங்கள் கழகத்தை இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறேன். அவர்கள் கீழாக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், கிளைக்கலை செயலாளர் கொடுத்துருக்காங்க. தம்பிகளை கிளைக்கலை செயலாளர் ஒரு 60% தமிழ்நாடு பூரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 40% இருக்குது அந்த அந்த 40% இன்னும் 20 தினங்களில் அவர்கள் தருகின்ற போது 100%க்கு 100% தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியான நம்ம கழகத்தில் எவ்வாறியான கிளைக்கழகங்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இருந்தார்களோ அதே போல நம்முடைய மீட்பு குழுவிற்கும் நிர்வாகிகள் 100%க்கு 100% இருப்பார்கள். அப்பொழுது எந்த தேர்தல் வந்தாலும், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், 100%க்கு 100% நம்முடைய தொண்டர்களை மீட்பு குழு வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதற்காகத்தான் நான் உங்களை எல்லாம் இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான அடிப்படை வேலை, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பூத்தி எச்சரிக்கைகள் போட வேண்டும். 1000 ஓட்டுகளை இன்னைக்கு வாக்குச்சாவடி இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 உறுப்பினர்களே வாக்குச்சாவடி குழுக்களாக போட்டு தேர்தல் பணியில் அந்த ஒரு தேர் ரெண்டு தேர் அங்கே இருக்கும் 1000 வாக்குக்கு அவர்களை அடையாளம் கொண்டு தேர்தல் பணிகளை சுலபமாக பண்ணுவதற்கு இது ஒரு நாம் காலங்காலமாக மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் வருகின்ற அடிப்படை விலை தேர்தல் பணிகளை. இந்த பணிகளையும் தமிழகத்தில் 70,000 பூத் இருக்கு. ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 300-400 பூத் இருக்கு. இவைகளையும் நம்முடைய மாவட்ட கிளைச் செயலாளர் அவரும் இணைந்து ஒண்டி நகர் கிளைச் செயலாளர்கள் நீங்கள் நியமித்து தருகின்ற பொழுது நாங்கள் ரெடி, தேர்தலுக்கு நாங்கள் ரெடி என்று சொல்லுவோம். அங்கே நம்ம கூட்டணி கட்சிகளை வந்து அப்பா இவ்வளவு வந்து வேகமாக இருக்காங்க தொண்டர்கள், அனைத்து நிலைகளிலும் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறார்கள், இவங்களோடு சேர்ந்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்ற நிலை அவர்களுக்கு வரும். இதைத்தான் நீங்கள் அன்போடு பண்போடு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை நாடி வந்திருக்கிறோம். ஆக சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதான் இருக்கா, நீங்க ஏதாச்சும் கேட்குறீங்களா சொல்றீங்களா? ஆக விருதுநகர் மாவட்டத்திற்கு நான் பல முறை வந்திருக்கிறேன் மாண்புமிகு அம்மாவர் சொல்லி. கிளைக்கழகங்களில் செயல்வீர் கூட்டம், பேரூராட்சியில் செயல்வீர் கூட்டம், நகராட்சியில் செயல்வீர் கூட்டம் எல்லாம் இங்கு நடத்தப்பட்டு மாண்புமிகு அம்மாவிடம் கொண்டு போய் அறிக்கையை தந்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவிடம் அதை பார்த்துவிட்டு
தொண்டர்கள் 100%, பொதுமக்கள் 100%, அதிமுகவுக்கு ஆதரவு தருகின்ற மாவட்டம் அன்னைத்திந்திய அன்னாருடைய கோட்டை விருதுநகர் மாவட்டம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். சில சில பிரச்சனைகள் இந்த மாவட்ட அளவில் வருகின்ற நிர்வாகிகளுக்கு இந்த குளபரி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் பன்னீர்செல்வம். அதனால் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேசுகிறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இங்கே ராஜேந்திர பாலாஜி, இந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாரு, நிலம் வாங்கிய வழக்கில் மாட்டிக்கிட்டாரு. என்னை அம்மா கூப்பிட்டு ஒரு ஒரு அமைச்சர்களையும் அம்மா எடுக்கும்போது என்னை கூப்பிட்டு கலந்து பேசுவாங்க. அப்படி தான் அந்த ராஜேந்திர பாலாஜியை கூப்பிட்டு பன்னீர்செல்வம், இந்த ராஜேந்திர பாலாஜி இப்போ அங்கே கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்க போகிறாங்க, ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவரை பதவியிலேருந்து எடுக்க வேண்டிய கட்டாய நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் தான் அவருக்கு சொல்லி இந்த ராஜேந்திர பாலாஜியை காப்பாற்றினது நான் தான், அவருக்கே தெரியும். சரி, உடனே அம்மா வந்து தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு இந்த கேஸை கொஞ்சம் திறமையை நடத்தி அந்த பையனை அதிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, ஏன்ப்பா இதெல்லாம் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வழக்கெல்லாம் போய் தலையிடுற, அவர் ரியல் எஸ்டேட்டே பண்ணுறாரு போல இருக்கு, அதில் மாட்டிக்கிட்டார். இப்படி பல பேர்களை அவர்கள் செய்த தவறிலிருந்து காப்பாற்றுகின்ற செயலையும் நான் தான் செஞ்சேன். பாவ செயல், இந்த மாப்பிள்ளை எனக்கு பட்டம் சுட்டுறாரு பாவ செயல். ஏனென்றால் ஒவ்வொரு கழக தொண்டனையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த செயலை செய்தேன். ஒழிய எனக்கு அது தனிப்பட்ட எந்த வருவாயே இதுவே கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் யாரிடம் போய் கையேந்தி நின்றதில்லை, யாரிடம் நன்கொடையும் வாங்கியதில்லை, அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆக ஒரு மக்கள் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்ட நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தை சிதைக்கின்ற பெரும் கூட்டமாக, குள்ள நெறி கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை ஆட்சியை எப்படியாவது கைப்பற்றி மீண்டும் ஒரு ரவுண்டு வந்து அனைவரும் வந்து கோடீஸ்வரராக நிலையை உருவாக்குறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பிற்கு வருகின்றவர் ஒரு தொண்டனாகத்தான் இருக்க முடியும். முதலமைச்சராக வருகிறவரும் ஒரு தொண்டனாகத்தான் இருக்க முடியும் என்ற இலக்கை நோக்கி நாங்களெல்லாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் அனைத்திந்திய அன்னாரம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்கும். புரட்சித்திரை மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்களே, பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சி செய்கின்ற உரிமையை மக்களிடத்திலே பெற வேண்டும், பெற வேண்டும் என்று அப்படித்தான் உழைத்தார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த நிலை உருவாவதற்கு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய நல்ல ஆதரவை கேட்டு குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையிலே மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே குழுமியிருந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்டு எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்திருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பொறுமையோடு கேட்ட பத்திரிகை நிறுவனருக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கம் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லி சொல்லிடுறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜே பாலகங்கரன் அவர்கள், விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளையும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமித்து என்னிடம் தந்திருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறோம். எல்லாம் கைதட்டுங்க. கிழக்கு ஒன்றிய சார் மாறி சொல்லிட்டேன் மாப்பிள்ள பாருங்க எப்படி போட்டி பத்தி ஆரம்பிருக்குது நம்மளுக்குள்ள. யாரும் வந்து இந்த பூத் கமிட்டி முடிச்சிருக்கேன், பேச்சு முடிச்சிருக்க
நம்ம கதிரன் அவர்களும் இரண்டு தொகுதிகளை முடித்து வைத்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். கைதட்டுங்க நல்லா. தெய்வம் எத்தனை நம்ம தெய்வ மாவட்ட சார் இருக்கிற சாத்தூர் சிவாசி, அதுக்கும் பூத்து கமிட்டியில அமைத்து வண்டலோட கொண்டு வந்திருக்காரு. இப்ப நான் தூக்க முடியாது அவர் கொண்டாது. ஆகவே அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து நல்ல கைதட்டுங்க. விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒன்றிய நகர்கழக செயலர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவிக்கிறோம்.
Thank you.